உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ஐந்து இடங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் இன்று பேரணி நடத்தி வருகின்றனர் சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்து வந்த நிலையில் அதனை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பேரணிக்கு அனுமதி அளித்தது குறுகிய இடங்களில் பேரணி நடத்த அனுமதிக்க முடியாது என்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் பேரணிக்கு அனுமதி அளித்ததுடன் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து காவல்துறை அனுமதியுடன் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் நாற்பத்தி ஐந்து இடங்களில் ஆர் அமைப்பினர் இன்று சீருடை அணிந்து பேரணியில் ஈடுபட்டனர் சென்னை கொரட்டூரில் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆர்எஸ்எஸ் சீருடை அணிந்து பேரணியில் ஈடுபட்டார் இந்த பேரணியை ஒட்டி தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்